வணக்கம். ஐந்து மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் புதுப்பிக்கப்பட்ட சென்ட்ரல் விஸ்டா வளாக நடைபாதை கடமை பாதை என பெயர் மாற்றப்பட்ட நிலையில் இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. இரண்டாவது நாள் மாலை நடைப்பயணத்தை தொடங்கினார் ராகுல் காந்தி. சுசீந்திரத்திலிருந்து புறப்பட்டவர் மாலை நாகர்கோவில் வந்தடைகிறார். இவரு டார்பருங்கிற ஒரு தரமான ஆடு வகைய வளர்த்து சுமார் வருஷத்துக்கு 40-50 லட்சம் சம்பாதிக்கிறாரு. நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஆளுநர் அலுவலகத்தை திட்டமிட்டு அவமதிக்கிறார் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் மீது தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. முழு கொள்ளளவை எட்டியது ஸ்ரீசைலம் நீர்த்தேக்கம். 10 மதகுகள் வழியாக 3 லட்சம் கனஅடி நீர் வெளியேற்றம். கலவரப்பள்ளி அணையிலிருந்து 7000 கனஅடி நீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கோவை, வேலூர், கடலூர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. திருநெல்வேலியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதல்வர் ஸ்டாலின். தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இணைப்பு திட்டம் அடுத்த ஆண்டு செயல்பாட்டிற்கு வரும் எனவும் அறிவிப்பு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு அதிமுக அலுவலகம் சென்ற எடப்பாடி பழனிசாமி. பொதுச் செயலாளரை தேர்வு செய்யும் பணி விரைவில் தொடங்கும் என்று அறிவிப்பு. நீட் தேர்வு முடிவுகளின் போதெல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு இருக்கிறோம். திருச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி. புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் 2 மணி நேரம் கொட்டிய கனமழை. குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கு ரத்து செல்லாது. முதலில் இருந்து முழுமையாக விசாரிக்கவும் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. இளையான்குடியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நிர்வாகி வீட்டில் என்ஐஏ சோதனை. தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதத்தில் பேசியதாக கூறி நடவடிக்கை. கோயில் திருவிழாக்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி. 10 மணிக்கு மேல் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என்றும் நிபந்தனை. ஆசிய கோப்பை சூப்பர் 4 சுற்றில் இன்று இந்தியா ஆப்கானிஸ்தான் மோதல். ஆறுதல் வெற்றியை எதிர்நோக்கி இந்திய ரசிகர்கள்